சராசரி எண்ணியல்ல வந்து ஏற்கனவே வந்து நம்ம மூணு பார்ட் பார்த்துருக்குறோம். அதனுடைய கண்டினியூஸா நாலாவது பார்ட் வந்து இப்ப பார்க்கலாம். வாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கணம் என்ன கொடுத்துறானா, ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறை, இரண்டு மணிக்கு இருமுறை என்ற முறையில் மணி ஒலிக்கிறது எனில் ஒரு நாளில் மொத்தம் எத்தனை முறை ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைமா, ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு டைமா, அப்படி மூணு மணி நேரத்துக்கு மூணு டைம் போயினே இருக்கும். நம்ம 24 மணி நேரம் கொடுத்தாலும் நம்ம கடிகாரத்தில் இருக்கிறது எத்தனைனா 12 மணி நேரம் தான். அப்போ 12 மணி நேரம், 12 மணி நேரத்துக்கு அப்புறம் 12 டைம் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஒன்று, மறுபடியும் ரெண்டு, மறுபடியும் மூணுன்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகும். அப்போ இது என்ன பண்ணோம்னா ரெண்டு டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா மொத்தம் 24 மணி நேரமாக இருந்தால் கூட அது 24 டைம் ஒழிக்காது. ஏன்னா ஒன்றுலேருந்து அப்படியே 12 டைம் வரைக்கும் ஒழிச்சிட்டு மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு தான் ரிப்பீட் ஆகும். அப்போ இதான் வந்து இந்த ரெண்டு டைம் போட்டால் கிடைச்சிடும். எத்தனை முறை ஒழிங்கன்னு கேட்டுக்கோங்க. இது பாருங்க, பார்க்கறதுக்கு இது என்ன தொடர்மே இருக்குன்னா இயல் எண்கள் நேச்சுரல் ஒன்று ரெண்டு மூணு. நம்ம வந்து சிறப்பு தொடர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஸ்டார்டிங் கிளாஸில் எழுதி போட்டிருப்போம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். அந்த ஃபார்முலா என்னன்னா ஒன்று ரெண்டு மூணு இப்படி போயிடுச்சுன்னா இருந்தால் அதுக்கு ஆன்சர் என்னன்னா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ அந்த கான்செப்ட் எடுத்து தான் போட போகிறோம். அவங்க எத்தனை முறை ஒழிக்குன்னு சொல்கிறாங்க முறைகள் அப்படின்னு போட்டு ஃபார்முலா என்னன்னா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன், அதுக்கு முன்னாடி எத்தனை டைம்னா ரெண்டு டைம், அதனால் ரெண்டு போட்டுக்கிறேன். என்னன்றது இங்கே எத்தனை, 12. அப்போ 12 இன்ட்டு 12 கூட ஒரு ஒன்று ஆட் பண்ணால் 13/2. இந்த ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல், 12 13 போட்டிங்கன்னா 156. அப்போ 156 டைம் ஒழிக்கும். நான் போச்சுங்க, ஒரு டைம் ஒன்று ரெண்டு டைம் ரெண்டுன்னு போகுது, 12 மணியோடு நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு மணிலேருந்து தான் ஒழிக்கும். அதனால் ரெண்டு முறை அதை எடுத்துக்கிறேன். இந்தமாரி தொடருக்கு ஃபார்முலா n(n+1/2), இதில் என்னன்றதுனா அதை கொடுத்துருக்காங்க 12. அப்போ 12ன்னு போட்டேன் ஆன்சர். இந்த ரெண்டு டைம் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1+2+3 .n அதனுடைய ஆன்சர் வந்து கேவா. அப்போ கியூபோர்ட் ஆன்சர்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் முதல்ல ஃபார்முலா எழுது, இதுமாரி 1+2+ அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா n(n+1/2). இதே கியூப் வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, n(n+1/2)2. பாருங்கள் இந்த தொடரோட மொத்த ஆன்சர், அதாவது n(n+1/2) ஆன்சர் எவ்வளோனா கேன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கியூப் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த சாதா வர நம்பருக்கும் கியூபுக்கு என்ன வித்தியாசம், இங்கே வர ஆன்சர் அப்படியே போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 1³+3³.n³ ஆன்சர் எவ்வளோனா, இப்போ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா நம்ம வச்சு போடலாம், இருந்தாலும் இந்த n(n+1/2)ஓட மொத்த ஆன்சரே அவனே சொல்லிட்டான் கே அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த இடத்துக்கு பற்றி நம்ம கேன்னு போட்டால் போதும், கே ஸ்கொயருக்கு ஸ்கொயர். அப்போ இதனுடைய ஆன்சர் எவ்வளோன்னா கே ஸ்கொயர். சாதா தொடரை கொடுத்துட்டு கனத்தொடர் அதாவது கியூப் வந்து கேட்குறான். அப்போ அதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன ஃபார்முலான்னு எழுதுறோம், அப்போ n(n+1/2)2 அதனுடைய வேல்யூ கே. அப்போ கேவை போட்டு ஸ்கொயர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்க, 125, 120, 115, 110 என்ற கூட்டுத்தொடரில் பொது வித்தியாசம் மற்றும் 15வது உறுப்பு காணும்னு சொல்கிறாங்க. பொது வித்தியாசத்துக்கு என்ன ஃபார்முலானா t2-t1 அல்லது t3-t2, ஏதாவது முந்தின உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பு கழிக்கணும் அப்படின்னு நான் போச்சுங்க. இப்போ t2 எவ்வளோனா 120-125, இதனுடைய ஆன்சர் எவ்வளோனா -5. அப்படி இப்படி கண்டுபிடித்தனாலும் பாருங்கள் ரெண்டு நம்பருக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், 125 120 எவ்வளோ வித்தியாசம்னா 5. எல்லா நம்பருக்கும் இடையில வித்தியாசம் எவ்வளோனா 5-5 போயினே இருக்குது. அந்த 5-5 வித்தியாசம் குறைஞ்சிக்கினே போனால் நீங்கள் மைனஸில் எழுதணும், இன்க்ரீஸ் ஆகினே போனால் ப்ளஸில் எழுதணும். இவ்வளோ தான் கான்செப்ட். அப்போ பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறேன்னா 15வது உறுப்பு, உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா a+(n-1)(d). அதை கான்செப்ட் யூஸ் பண்ணி போட போகிறோம். எனக்கு என்ன வேணும்னா t15 தான் வேணும். அப்போ ஏ எவ்வளோனா, ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் உறுப்பு, அது எவ்வளோனா 125. n-1 என் எவ்வளோ கொடுத்துறான்னா 15 15ல் ஒன்று போச்சுன்னா 14 இன்ட்டு டி, டின்றது பொது வித்தியாசம் எவ்வளோனா -5. அப்போ -5 போட்டேன். அப்படியே அடிங்க பார்க்கலாம், 125 125, 5 14 வந்து 70, அங்கே மைனஸ் இருக்கிறதுனால -70 போடுறோம். அப்போ 125 எழுது போச்சு அவ்வளோ வரும் 5 55. அப்போ வந்து அவன் கேட்குற 15வது உறுப்பு எவ்வளோடா, 55. அவன் ரெண்டு ஆன்சரும் கேட்டிருக்கான், பொது வித்தியாசம் மற்றும் 15வது உறுப்பு. அது அப்போ இதுக்கான ஆன்சர் -5.55 தான் என்னுடைய ஆன்சர் அமையும். இந்த போச்சு கேட்குறாங்க பொது வித்தியாசத்துக்கு ஃபார்முலா போட்டேன், அவன் கேட்குற உறுப்புக்கான ஃபார்முலா என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலாவும் போட்டேன். இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு தான், எண்ணியல்ன்றது. அப்போ ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 7 13 19 அப்படியே போயின்னு இருக்கான். 205 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் மொத்த உறுப்புகளை காண்க. எத்தனை உறுப்பு கேட்குறான், மொத்த உறுப்புனா அர்த்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, அதாவது எத்தனை உறுப்புகள், 15 உறுப்புகளா, 16 உறுப்புகளா, இல்லை 50 உறுப்புகளான்னு கேட்குறாங்க. அப்போ இதுமாதிரி கேட்டால்
இந்த n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா l மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன். இப்போ இதில் பாருங்க, எல்ன்றது கடைசி உறுப்பு, கடைசி உறுப்பு எவ்வளோனா 205 மைனஸ் ஏன்றது எவ்வளோனா 7. டினா பொது வித்தியாசம் பாருங்க, 7க்கும் 13க்கும் பொது வித்தியாசம் என்னன்னா 6. அதேமாதிரி 13க்கு பார்த்தோம் போது எல்லாமே சேமாக தான் வரும், இன்க்ரீஸ் ஆகினே போகுது, அதனால பிளஸ் 6 அப்படி போட்டு பிளஸ் 1. 205ல 7 போச்சு, எவ்வளோ வரும்னா 198 பை 6 பிளஸ் 1. அப்படிங்க பார்க்கலாம், 166 36 18 பேலன்ஸ் 1 36 18 33 வரும், 1 வரும்னா 34. அப்போ இதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைனா 34 உறுப்புகள் மொத்தமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, இதுக்கு என்ன ஃபார்முலா, என்னாவது உறுப்பு கேட்குறானா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. அதை போட்ட எல்ன்றது கடைசி உறுப்பு, ஏன்றது முதல் உறுப்பு, டி என்பது பொது வித்தியாசம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, 5 பிளஸ் 11 பிளஸ் 17 இந்த தொடரோட கூடுதல் கேட்குறாங்க. இதனோட என்ன கேட்குறாங்க, கூடுதல். இப்போ இது கூடுதல் கண்டுபிடிக்கணும், இதுமாதிரி ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்குது. இது மாதிரி கடைசி உறுப்பு கொடுத்துட்டா கூடுதல் இருக்குன்னா ஃபார்முலான்னு எழுதி போட்டிருப்பேன். எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ ஏ பிளஸ் எல். பாருங்க, ஏன்றது ஃபர்ஸ்ட் உறுப்பு இருக்குது, எல்ன்றது கடைசி உறுப்பு இருக்குது, ஆனால் எது நமக்கு இல்லைன்னா என் இல்லை. அப்போ நான் முதல்ல என்ன பண்ணோம், மேலே கண்டுபிடிச்ச மாதிரி அதேமாதிரி என்ன கண்டுபிடிக்கணும். என் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா இப்போ தான் எழுதணும், எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. பாருங்க, எல் மைனஸ் ஏவா, எல்ன்றது லாஸ்ட் உறுப்பு, 95 அஞ்சு போச்சுன்னா அவ்வளோனா 100 பை, சரி 95 அஞ்சு போச்சுன்னா 90. 95 அஞ்சு போச்சுன்னா 90 பேலன்ஸ். டி என்னன்னு பாருங்க, 5க்கும் 11க்கு எவ்வளோ வித்தியாசம், 6 இன்க்ரீஸ் ஆகி போகுது. அப்போ 6 பிளஸ் 1 அடிச்சா 166 மிச்சம் 3 5 30 15 15 ஒரு 1 16. அப்போ என் எவ்வளோனா 16 தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன உறுப்பு கண்டுபிடிச்சாச்சா. இப்போ என்ன பண்ணோம், என்ன தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஏ தெரியும் எல் தெரியும் எல்லாமே தெரியும், ஃபார்முலாவில் போட்டுருங்க. அப்போ எஸ்என் ஈக்குவல் டு என் என்னன்றது எவ்வளோனா 16 பை 2, ஏன்றது முதல் உறுப்பு 5 பிளஸ் எல்ன்றது லாஸ்ட் உறுப்பு 95 அப்படியே போட்டேன். 1 2 2 8 2 16 பாருங்கள், 5 95 ஆட் பண்ணால் 100, 8 × 100 800. அப்போ அந்த உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோனா 800 அப்படின்றது அந்த கணக்கு. இங்கே பாருங்கள், கேட்குறாங்க கூடுதலுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. கடைசி உறுப்பு கொடுத்துற ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ ஏ பிளஸ் எல். இதில் எனக்கு என்ன தெரியாது, என்னுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1, எல்ன்றது 95, ஏன்றது 5, 95 அஞ்சு போச்சுன்னா 90 பை டின்றது பொது வித்தியாசம் 6, 6 வாய்ப்பாடில் 90 அடிச்சுன்னா 15 வருது, 15 கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 16. அப்போ எனக்கு என்ன கிடைச்சி போச்சு, அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுறேன், 16 பை 2 பிளஸ் ஏ 5 பிளஸ் 95 அடிச்சோம்னா ஆன்சர் 800 வருது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருவா நம்பர் 6வது கணக்கில், முதல் உறுப்பு 2 எனவும், முதல் உறுப்பா, முதல் உறுப்புனாலும் ஏ தான் 2. 6வது உறுப்பு 486 அமைந்த பெருக்கு தொடர், இது கூட்டு தொடர் கிடையாது பெருக்கு தொடர். அப்போ பெருக்கு தொடர்னா என்னாவது உறுப்புக்கு என்ன ஃபார்முலானா, ஏ டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1. அவன் கொடுத்தது 6வது உறுப்பா, அப்போ டி 6 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர், டி 6 அதாவது என்னில் ஒன்று போச்சுன்னா 5, ஏ ஆர் பவர் 5. இதனுடைய ஆன்சர் எவ்வளோனா 486 அப்படின்னு கொடுத்தான். கொடுத்துட்டு என்ன கேட்குறான் பாருங்க, முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் கேட்குறான். கூடுதலுக்கு ஃபார்முலா நம்ம முதல்ல ரேஷியோ 6 கண்டுபிடிச்சா தான் அந்த கூடுதலுக்கு ஃபார்முலாவை எழுத முடியும். பாருங்களேன், இதில் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு இடத்துமே அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னன்னு பாருங்க, 2 × r⁵ இஸ் ஈக்குவல் டு 486. இந்த ரெண்டு பெருக்கள் இருக்க அந்த சிலப்போ நான் வகுத்தில் படிச்சுன்னா எவ்வளோனா 2 4 3. அப்போ r⁵ ஈக்குவல் டு 243. எந்த ஒரு நம்பரை 5 டைம் பெருக்குனா, 5 டைம் பேர்னா 243 வரும்னா, நான் வச்சியும் 3⁵ போட்டால் ஒரு 3 3 9 9 3 27 27 3 81 81 3 240. அப்போ 6வோட வேல்யூ இதுலேருந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம்னா 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். ஏ ஆர் பவர் 5, அதில் ஏவோட ஆன்சரை போடுறேன், ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 243. இந்த 243 மூணு அடுக்கில் 5 எழுதலாம். அப்போ அடுக்கு அடுக்கு சமமாக இருந்தால் அடிமான சமமாக தான் இருக்கும். அப்போ 6வோட வேல்யூ எவ்வளோனா 3, 6வோட வேல்யூ எவ்வளோனா 3 எழுதிச்சு. பாருங்க அடுத்தது, நான் இப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா எழுதிட்டேன், எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என்னு மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஏன் இந்த ஃபார்முலா எழுதுனா, ரேஷியோ வந்து 1 விட பெருசாக இருந்தால் இந்த ஃபார்முலா எழுதி வச்சிங்களா, ரேஷியோ 1 விட பெருசாக தான் இருக்குது. அப்போ இதில் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம், எஸ்என் ஈக்குவல் ஏன்றது எவ்வளோ கொடுத்துருக்காம முதல் உறுப்பு 2 இன்ட்டு ஆர் பவர் என், ஆறுன்றது எவ்வளோனா 3, என்ன்றது எவ்வளோனா 6 பை மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1, 3ல் 1 போச்சுன்னா 2, 2×2 கேன்சல், 3⁵ 6 எவ்வளோ பண்ணுங்க, 3⁵ 5 ஆன்சர் 243.
அப்போ அது இன்னொரு மூணு நாலு பேருக்கு மூணு ஒன்பது மூணாங்க பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று நூறெண்டு ஆறு ஏழு 729 மைனஸ் ஒன்று. அப்போ ஆன்சர் எவ்வளோனா 728. சப்போஸ் மூணோட பவரில் வந்து அதிகபட்சமான பவர் போச்சுன்னா ஒரு ஏழு எட்டு பத்து அப்படி போகுதுன்னா அந்த சமயத்தில் நம்ம போட தேவையில்ல, அப்படியே அந்த பவரோட ஆன்சர் விட்டு வந்துடலாம். நான் போச்சு. நெக்ஸ்ட்டு, ஒன் ஸ்கொயரு டூ ஸ்கொயரு த்ரீ ஸ்கொயரு அப்படின்னு போகிற அந்த வர்க்கமூல தொடரில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இதில் எண்ணு கொடுத்துட்டாங்க, முதல் 20 உறுப்பா எண்ணுன்றது 20 தான். இதனுடைய கூடுதலுக்கு நம்ம ஒரு சீரியஸ் ஃபார்முலா எழுதணும். இதனுடைய கூடுதல் எவ்வளோனா அது ஒன் ஸ்கொயர் இப்படி போச்சுன்னா அது ஃபார்முலா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு. இந்த ஃபார்முலா தான் அவங்களே என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என் எவ்வளோனா 20ங்களாம். அப்போ 20 என் ப்ளஸ் ஒன் 20 கூட ஒரு ஒன்று ஆட் பண்ணால் 21, டூ என் ப்ளஸ்னால் ஒன்றும் கிடையாது, இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிங்க, 20 21 ஆட் பண்ணிங்கன்னா 41 பை 6 6. அடியெல்லாம் பாருங்க, மூணாவது பல ரெண்டு மூணு ஆறு ஏழு மூணு 21 ஓ ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டு 20. அப்போ பாருங்க பத்தி பேருங்க பாருங்க, ஏழு 41 எவ்வளோ வரும், 41 இன்ட்டு 7 ஏழு ஒன்று ஏழு ஏழு 28 பத்து இருக்கிறதுனால ஒரு ஜீரோ போடலாம். அப்போ எவ்வளோ ஆன்சர் ஆயிடுவாங்க, ஆன்சர் 2870. இதான் வந்து இந்த கூடுதலோட ஆன்சர். அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னா சராசரி எண்ணியல் அப்படின்ற கான்செப்டில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 செம்மு பார்த்துட்டோம். இதுதான் வந்து சராசரி எண்ணியில் பேஸ் பண்ண செம்ஸ்கள். நல்லா இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து மேக்ஸில் ஃபுல் மார்க் அச்சீவ் பண்ண முடியும். சும்மாலாம் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற வீடியோக்கள் நம்ம மற்ற டாப்பிக்கே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.